கேள்வி பதில்கள். பருப்பொருட்களின் தன்மைகள். பருப்பொருள் எதனால் ஆனது? அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள். அணுக்கள் என்பது என்ன? மிகச்சிறிய துகள்கள். அணுவின் அலகு என்ன? நானோமீட்டர். ஒரு நானோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர்? 10⁻⁹ மீட்டர். பொருட்களின் மூன்று நிலைகள் யாவை? திண்மம், திரவம், வாயு. திண்ம பொருட்களில் மூலக்கூறுகள் எவ்வாறு காணப்படும்? நெருக்கமாக காணப்படும். திரவ பொருட்களில் மூலக்கூறுகள் எவ்வாறு காணப்படும்? சிறிது இடைவெளி விட்டு காணப்படும். வாயு பொருட்களில் மூலக்கூறுகள் எவ்வாறு காணப்படும்? இடைவெளி அதிகமாக இருக்கும். திண்ம பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கல், மேசை, நாற்காலி. திரவ பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பால், தண்ணீர், எண்ணெய். வாயு பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? இயற்கை வாயு, எல்பிஜி கேஸ். மூலக்கூறுகளுக்கிடையே ஈர்ப்பு விசை அதிகமாக உள்ள பொருளின் நிலை யாது? திண்மம். உருகு நிலை என்றால் என்ன? குறிப்பிட்ட வெப்பநிலையில் பொருள் திண்ம நிலையிலிருந்து உருகி திரவ நிலைக்கு மாறுதல். கொதிநிலை என்றால் என்ன? குறிப்பிட்ட வெப்பநிலையில் பொருள் திரவ நிலையில் கொதித்து வாயு நிலைக்கு மாறுதல். ஆவியாதல் என்றால் என்ன? அதிக வெப்பநிலையில் திரவ மூலக்கூறுகள் கொதித்து வெளியேறுதல். நீரின் மூன்று நிலைகள் யாவை? பனிக்கட்டி, நீர், நீராவி. வாயு பொருட்களில் காணப்படும் மாற்றங்கள் யாவை? இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம். இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஐஸ்கிரீம் முருகுதல், உடைந்த பென்சில். வேதி மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? துருப்பிடித்தல், மெக்னீசியம் நாடா எரிதல். வெட்டின காய் பழங்கள் பழுப்பு நிறமாக மாற காரணம் என்ன? ஃபினாலிக் சேர்மம் என்ற வேதிப்பொருள் ஆக்சிஜனுடன் சேர்ந்து மெலானின் என்ற பொருளாக மாறுவதால். வெள்ளி கரண்டி பளபளப்பை இழக்க காரணம் என்ன? காற்றில் உள்ள சல்ஃபர். பொருளின் நான்காவது நிலை என்பது என்ன? பிளாஸ்மா. பொருளின் ஐந்தாவது நிலை என்ன? போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ்டேட்.